அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். ஃபிசிக்ஸ் விபிஎஸ் யூடியூப் சேனல், ஃபிசிக்ஸ் விபிஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன் திஸ் வீடியோ 10ஆம் வகுப்பு இயற்பியல் அலகு 1 இயக்க விதிகள், தலைப்பு திருப்புத்திறன்களின் தத்துவம், புதிய பாடத்திட்டம் 2020 வந்து வெளியான பாடப்புத்தகத்தில் சில திருத்தங்களுடன் வெளிவந்திருக்கு. எனவே அந்த பாடப்புத்தகத்தை அனைவரும் பயன்படுத்துங்கள். அதுதான் தேர்வுக்கு சரியானதாக இருக்கும். அதனால் 2019 வெளியான பாடப்புத்தகத்தை மாணவர்கள் யாரும் பயன்படுத்த வேண்டாம். தலைப்பு திருப்புத்திறன்களின் தத்துவம். எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வினா, கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும்னு எதிர்பார்த்து படிக்கலாம். அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். திருப்புத்திறன்களின் தத்துவம். சமநிலையில் உள்ள பொருள் ஒன்றின் மீது சமம் மதிப்புள்ள அல்லது சமம் மதிப்பற்ற விசைகள் இணையாகவோ அல்லது எதிர் இணையாகவோ செயல்பட்டால் அப்பொருளின் மீது செயல்படும் மொத்த வலஞ்சுழி திருப்புத்திறனும் மொத்த இடஞ்சுழி திருப்புத்திறனும் சமமாக இருக்கும். இப்போ திருப்புத்திறனின் தத்துவம் அப்படின்னு உங்களை நமக்கு கூற்று மட்டும் கேட்டாங்கன்னா எக்ஸாமில் இதை எழுதினா போதும். சரி, என்ன சொல்லியிருக்கோம்? சமநிலையில் உள்ள ஒரு பொருளின் மீது சம மதிப்புள்ள அல்ல சம மதிப்பற்ற விசைகள் இணையாகவோ அல்லது எதிரிணையாகவோ செயல்பட்டால் அப்பொருளின் மீது செயல்படும் மொத்த வலஞ்சுழி திருப்புத்திறனும் மொத்த இடஞ்சுழி திருப்புத்திறனும் சமமாக இருக்கும். ஸோ இதுதான் திருப்புத்திறனின் தத்துவத்தில் தெரிஞ்சுக்கிறோம். மேலும் அல்லது எப்படி வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா அனதர் கூற்று சொல்லியிருக்காங்க. அல்லது சமநிலையில் உள்ள போது ஒரு புள்ளியின் மீது செயல்படும் அனைத்து விசைகளின் திருப்புத்திறன்களின் கூடுதல் சுழியாகும். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் லைன்ஸ். அதனால் இந்த லைன்ஸ்லாம் நல்லா படிச்சிருப்போங்க. இந்த வரிகள்லாம் என்ன இருக்கும், 1 மார்க்குக்கு நமக்கு பயன்படும். என்ன சொல்லியிருக்கோம், வேறு எப்படி கூற்று சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமநிலையில் உள்ள போது ஒரு பொருளின் மீது செயல்படும் அனைத்து விசைகளின் திருப்புத்திறன்களின் கூடுதல், அனைத்து விசைகளின் திருப்புத்திறன் கூடுதல் எப்படி இருக்கும், சுழியாகும். கண்டிப்பாக இந்த வரியானது, இந்த பாயிண்ட்டானது நமக்கு கண்டிப்பாக 1 மார்க்கில் வரும்னு எதிர்பார்க்கக்கூடியது. சில பாருங்கள், ஏன்னா மேலோட்டமாக நம்ம வந்து படிக்கும்பொழுது டீப்பாக தான் ஒரு சில 1 மார்க் கேட்பாங்க. அப்போ படிக்கும்போது லைன் பை லைனாக டீப்பாக படிக்கும்பொழுது இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது, 1 மார்க்கில் எதிர்பார்க்கலாம். இப்போ திருப்புத்திறனுக்கான படத்தை பார்க்குறோம். இந்த படத்தில் சென்ட்ரலில் பீன் போட்டிருக்கோம், இதுதான் ஆதார மையம்னு சொல்லிடுறோம். இந்த ஆதார மையத்தை பொறுத்து D1 டிஸ்டன்ஸில் என்ன இருக்குது, F1 விசை செயல்படுது. அந்த விசையானது எப்படிப்பட்ட திருப்புத்திறனை உருவாக்குது, இடஞ்சொழி திருப்புத்திறனை உருவாக்குது. அதான் இந்த 6 மார்க் காட்டுறோம். அதே நேரத்தில் ஆதார மையத்திலிருந்து D2 தொலைவில் உள்ள விசை F2, இந்த விசையானது வலஞ்சுழி திருப்புத்திறனை உருவாக்குது. அதுதான் இந்த படத்தில் நம்ம காட்டியிருக்கோம். இப்போ இந்த படம் என்ன இருக்குது, திருப்புத்திறனின் தத்துவத்திற்கான படம் அப்படின்னு சொல்கிறோம். மேலும் அதனுடைய விளக்கத்தை பார்க்குறோம். மேற்கண்ட படத்தில் சமநிலையில் உள்ள பொருள் ஒன்றில் ஆதார மையம் P-யில் இருந்து D1 தொலைவில் இயங்கும் விசையானது F1 இடப்பக்க சுழற்சியினையும், அப்போ D1 டிஸ்டன்ஸில் இருக்க அது ஆதார மையம் P-யிலிருந்து D1 தொலைவில் உள்ள இயங்கும் விசை என்ன இருக்குது, F1 விசை எப்படிப்பட்ட சுழற்சியை உருவாக்குதுன்னா இடப்பக்க சுழற்சியினை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் ஆதார மையம் P-யில் இருந்து D2 தொலைவில் இயங்கும் விசையானது F2 வலப்பக்க சுழற்சியினை ஏற்படுத்துகிறது. அதே மாதிரி D2 டிஸ்டன்ஸில் அது எங்கேருந்து, ஆதார மையத்திலிருந்து, ஆதார மையம் P-யிலிருந்து
டி டு டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய எஃப் டு விசையானது வலப்பக்க சுழற்சினை உருவாக்குது. வலப்பக்க சுழற்சினை உருவாக்குது. இப்போ திருப்புத்திறனின் தத்துவத்தின்படி, திருப்புத்திறன் தத்துவம் நம்ம என்ன பார்த்துருக்கோம், வலஞ்சுழி திருப்புத்திறன் ஈக்குவல் டு இடஞ்சுழி திருப்புத்திறன். ஸோ வலஞ்சுழி திருப்புத்திறன் ஈக்குவல் டு இடஞ்சுழி திருப்புத்திறன். இப்போ ரெண்டும் எப்படி இருக்கும், சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதுக்கான மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா ஸ்டெப் எழுதுகிறோம். எஃப் ஒன் இன்ட்டு டி ஒன் ஈக்குவல் டு எஃப் டூ இன்ட்டு டி டூ. இப்போ இது என்ன இருக்கலாம், நமக்கு ஒரு கணக்கீடு ப்ராப்ளம் கேட்கலாம் எக்ஸாமில், அதுக்கெலாம் இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். அதனால் தரவாக பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான வினா தான் இது. ஃபிசிக்ஸ் விபிஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு பாடம் வாரியாக ஒன் மார்க் வினாக்கள் மற்றும் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் நாங்கள் இந்த சேனல் அப்லோட் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம் டைமில் உங்களுக்கு இந்த சேனலில் நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் நாங்கள் அப்ளை பண்ணுவோம். அதனால் நீங்கள் என்ன இருக்குது, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸாமில் எல்லா வகையிலும் பயனுள்ள வகையில் இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இந்த அனைத்து படத்திற்கும் இந்த சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அதனால் தொடர்ந்து ஃபிசிக்ஸ் விபிஎஸ் யூடியூப் சேனலை பாருங்கள், கேளுங்கள். ஃபிசிக்ஸ் விபிஎஸ் யூடியூப் சேனல் உங்களுக்கு எல்லா வகையிலையும் சென்ட மார்க் எடுக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.